உண்மையை கோச்சுக்கிட்டு போயிட்டானோ? சரி வரமாட்டான்.
என்ன வேலை செய்யணும்? வாக்கத்தவர்கள் வாத்தியார் வேலை தான் இருக்கணும். அது என்ன வாக்கத்தவர்கள்? கற்றதை அதாவது கற்றுக் கொடுக்க கூடியவர்கள். கற்க கசடத கற்பமை கற்றபை நிற்கிறதற்கு தகன நல்ல வார்த்தைகளை கற்று மற்றவர்களுக்கு ஓதுவது அவங்கதான் ஆசிரியர் பிறந்தகை. அதனாலதான் வாக்கை அற்றவர்களுக்கு வாத்தியார் வேலை. போக்கை அற்றவர்கள்னா எந்தெந்த பகுதியில் போனோம்னா யார பிடிக்கலாம் என்று சொல்ல சொல்லக்கூடிய ஆளுதான் அவர்தான் காவல்துறை அதிகாரி. அதை நம்ம சொல்லுவாங்க வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலையும் என்ன மரபடிக்கும் போது தன்னுடைய மகனுடைய மனைவி அன்னை மரபக வேணும். மருமகளுக்கு தாலி செய்வாங்க. மருமகளுக்கு தாலி செய்யும் போது ஒரு குண்டுமணி எடுத்து வச்சிருவாங்க. ஏன் நாளைக்கு செய்யும் போது நம்ம குடும்பத்துல எடுக்கலை அப்படின்னு சொல்லி அதை மறுபடி மறந்துருவோம் என்பதற்காக தொழில் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இது காரணங்க. அப்ப பூசாரி பையும் புலவன் ஏன்னா பூசாரி பையில இருக்கிறது விபூதி, புலவனார் பையில இருக்கிறது ஏடும் எழுத்தானையும், நகசீர ஆசாரி பையில இருக்கிறது தங்கம். இந்த ரெண்டு பையன் அந்த தங்க பைக்கு ஈடாகுமா? அதுதான் பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பைக்கு ஈடாகாது என்பது நாளடைவிலே மறிவியது. அது மாறியது. இப்ப ஆடி காத்துல அம்மி பிறக்கும் சொல்லுவாங்க. ஆடி காத்துல அம்மி பிறக்குமா? அது எப்படி பிறக்கும்? ஆடி காத்துல அம்மி பிறக்காது. ஆடி காத்துல அம்மையும் பறக்கப்படும். என்ன படிச்சீங்களா? ராமனுக்கு மனைவியார், ராமனுக்கு மனைவி சீதை, ராமனுக்கு தூதுமணி யாரு? அங்கதன். நல்லவேளை ஆஞ்சநேய பெருமான் சொல்ல முடியல. ஆஞ்சநேய பெருமான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா தூது போனது அங்கதன், தேடி போனது ஆஞ்சநேயன். ராமனுக்கு எதிரினா யாரு சொல்லுவீங்க? ராவணேஸ்வரன். ராமன் தானே? ஆமா. இப்ப ராமன் கூட்டமே ராமனே ராமனுடைய மனைவி சீதையை வந்து கொண்டு போனா எங்க? அசோக வனத்துல கொண்டு வச்சிருந்தார். பார்த்தாங்கல்ல? பார்த்த பிறகு எல்லா இடத்துக்கும் தேடி பாக்குறாங்க, யாருன்னு கண்ணில் கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடைசியாக யார போய் பார்க்க சொன்னாங்க? சீதைய ஆஞ்சநேய பெருமானை பார்த்து சொல்றார் ராமன். சரி, எல்லா திசையிலும் போய் பார்த்தாங்க, இந்த இடத்துல கிடையாது, நீ நேரா போய் எப்படியா சீதையை பார்த்துமான்னு சொல்லு. நேரா என்ன பண்ணா? ஆஞ்சநேய பெருமான் நேரா சென்று சீதையை பார்க்க போயிட்டாரு. சீதையை பார்த்தாச்சு. சீதையை பார்த்த உடனே ராமனின் பெருமையை சொன்னாரு. யாருகிட்ட? நம்மா கிட்ட. நம்மா கொண்டு முடியல, ஏன்னா வந்த ஆஞ்சநேய பெருமான். ஆனா ஆஞ்சநேயன் தெரியல, வந்த ஆஞ்சநேயர் மாதிரி தெரியுது. ஆனா என்னுடைய கணவனுடைய நாமத்தை உச்சரிக்கின்றாரே, ஒருவேளை இவன் ராவணனை போன்று வந்திருப்பானோன்னு சந்தேகப்பட்டான். யாரு? சீதை. சந்தேகப்பட்ட உடனே அவத்தான் சொல்றான், இல்லங்க நான் தான் ஆஞ்சநேய பெருமான் அப்படி சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம ஏத்துக்கல. ஏத்துக்க பிறகு போடு. அப்பதான் கடைசியா சொல்றாரு, நான் தான் எங்க ஐயா அனுப்பிய ஆள். நானு காரணம் என்ன? உலகத்துல எல்லா தெய்வத்தையும் கையெடுத்து நம்ம வணங்குறோம். நம்ம வணங்குறோம். என்ன காரணம்? ஏன் அப்படி வணங்குறாரு? தாயை பார்த்தாலும் யாரோ பக்கம் சீதையை பார்க்கணும். அப்பா பார்த்த யார பக்கம்? ராமனை பார்த்தான். ஆண்களை பார்த்த ராமநகமும், பெண்களை பார்த்தா என் தேவி சீதா தேவியா இருக்கணும் அப்படின்னு வருகின்ற மக்களில் மனப்பிருக்கக்கூடிய கடமையோடு வணங்குறாரு. அப்படின்னா காரணம், அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கே மரண தண்டனை கொடுத்தாரே ராமன். எதுக்கு? ஏன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம். ஆமா, எல்லாரும் சபையில உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நாரதர் போய் சொல்றாரு ஆஞ்சநேயர்கிட்ட. ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு? நடக்கக்கூடியது ராமனுக்கு பட்டாபிஷேகம். அப்ப வர்றவங்களுக்கப்புறம் விருந்தாடிக்கிறப்புறம் வரவேற்பு கொடுக்குறாரு, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு. இப்ப நாரதர் போய் சொல்றாரு ஆஞ்சநேயர்கிட்ட, ஆஞ்சநேயா எல்லாரையும் வான்னு சொல்லு, இருன்னு சொல்லு, உட்காருன்னு சொல்லு. ஆனா அந்த ராமனுக்கு பக்கத்துல இருக்கான் பாத்தியா விஸ்வாமித்திரன், அவனை மட்டும் அவனை சொல்லாத, மதிக்காத அப்படின்ட்டார். ஆஞ்சநேயர் சொல்றாரு, என்னங்க ராமன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும். அப்ப அவருக்கு குருநாதரு விஸ்வாமித்திரரு, அவரு நான் கூப்பிடலைன்னா இது நல்லா இருக்குமான்னு கேட்ட உடனே, நீ கூப்பிடவே கூடாது, நான் சொல்றத கேளுன்னா உடனே எல்லாரையும் வாங்க இருங்கன்னாரு. விஸ்வாமித்திர கூப்பிடல. உடனே இவருக்கு அவமானமா போச்சு. உடனே சபையில இருந்து எழுந்திருச்சு ராமன்ட்ட சொல்றாரு, ராமா என்னை ஒருத்தையும் இந்த சபையில அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு. உடனே யாரு அப்படின்னு கேக்குறாரு. யாரா இருந்தாலும் நீ அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்ப அப்படின்னு கேட்ட உடனே, என்னுடைய குருநாதரை அவமானப்படுத்தியவன் எவனாக இருந்தாலும் இந்த இடத்துல அவனுக்கு நான் கொடுக்கக்கூடியது மரண தண்டனை அப்படின்னாரு. யாரா இருந்தாலுமா? ஆமா அப்படின்னு உடனே அப்பதான் விஸ்வாமித்திர சொல்றாரு, இந்தப்பா
அது வேற யாரும் இல்ல அதோ நிக்கிறான் பாத்தி ஆஞ்சனேயன் அவன் தான் என்னை அவமானப்படுத்தினது அப்படின்னு உடனே எடுத்தார்வில்ல தொடுத்தார் பானதா பானம் போய்கிட்டே இருக்கு ஆஞ்சனேயர் கூட்டத்துக்குள்ள நிக்கிறாரு ராமன் விட்ட பானம் வந்துகிட்டே இருக்கு கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யறாரு ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் இந்த பானமாகப்பட்டது கிட்டத்துல போய் இங்க இருக்கு இவ்வளவு தூரம் தான் இந்த இடத்துல போய் கூர் மழுங்கி அப்படியே ஆஞ்சநேயர் காலில் விழுந்துருச்சு அடுத்த ஒரு பானத்தை எடுத்தாரு ரெண்டாவது போன பானமும் அப்படியே கூர் மழுங்கி கீழே விழுந்தது மூணாவது தான் அந்த பெரிய அஸ்திரத்தை எடுத்தார் பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார் ஏன்னா அதை போச்சுன்னா வேலையை முடிக்காம வராது அதை எடுத்த உடனே விஸ்வாமித்திரர் வந்து தடுத்து நிறுத்திட்டார் இந்தாப்பா நீ அவனை வந்து கொல்ல முடியாதுன்னார் ஏன் கொல்ல முடியாது என்னுடைய பக்தன் ஏன் கொல்ல முடியாதுங்கிறியா அப்படின்ன உடனே உன்னால முடியாது இனிமேல் பானத்தை தொடுக்காதேன்றார் என்ன காரணம் குருநாதான்னு கேட்கும்போது அப்போதான் இவர் சொன்னார் எத்தனை முறை நீ பானத்தை தொடுத்தாலும் அவனை கொல்ல முடியாது ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஏனென்றால் அவன் சொல்லி கொண்டிருப்பது உன்னுடைய நாமம் அதனால நீனே நினைச்சாலும் அவனை கொல்ல முடியாதான்னார் அப்போ பாருங்க எதிரியாக இருந்தாலும் ராமனுடைய நாமத்தை சொல்லிவிட்டால் ராமனுக்கே கொள்வதற்கு வலிமை இல்லையாம் அப்போ என்ன காரணம் ராமனுடைய நாமத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு அடிப்படை காரணம் விஸ்வாமித்திரர் போய் சொல்றாரு சொல்லும் போது யாருக்கு வேணும் தண்டனை கொடுப்பியானு சொல்லும் போது நெற்றி கண் தரப்பினும் குற்றம் கொடுப்பின நக்கீரபெருமான் இருக்காரு சிவனை பக்தர் இல்லையா அதே நேரத்தில் சிவன் சொன்னது வார்த்தை தவறு நினைச்சு சொன்னார் இல்லையா ஏன் சொன்னாரு அதுக்கு ஒரு காரணம் உண்டு அது மட்டுமா விஸ்வாமித்திரர் ஏன் சொல்றாருன்னா ராமனுக்கு பெருமை கொடுத்தது யாரு ராமனுக்கு வந்து விஸ்வாமித்திரர் மட்டும் சொல்லலன்னா சீதா மனைவியா இருப்பாங்களா இருக்க முடியுமா இருக்க முடியாது என்ன காரணம் சிவ தனசு பிரம்ம தனசு விஷ்ணு தனசுங்கிற மூணு தனசு உண்டு என்ன பண்ணி சீதையை மனமடிப்பதற்காக வேண்டி தனசு வச்சாங்க என்ன தனசு சிவ தனசு இந்த சிவ தனச யாரு வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த மனம் முடிக்கக்கூடிய காலகட்டம் உண்டு இப்படி சொல்லி அவ என்ன பண்றாங்க மக்கள் சொல்றாங்க விஸ்வாமித்திர சொல்றாரு சொல்லும் போது அவ சுயவரம் வச்சாச்சு சுயவரம் வைக்கும் போது எல்லா நாட்டு மன்னர்களும் வந்து வைக்கிறாங்க நாட்டு மன்னர் வந்து நிற்கும் போது அப்ப ராமன் போய் என்ன பண்றாரு அந்த வெள்ள வளைச்சாச்சுன்னா என்ன சீதையை மனமடிக்கலாம் அப்படின்னு சரங்கன் போட்டி வச்சாச்சு போட்டி வச்ச காரணத்துக்காக அன்னைக்கு போய் போயிட்டாரு போன உடனே விஸ்வாமித்திர போய் பாக்குறாரு அதே நேரத்தில் வில்ல தூக்கி வளைக்க போட நேரத்தில் விஸ்வாமித்திரபடி கண்ணை பார்த்தாரு யாரு ராமன் பார்த்த உடனே முடிக்க சொன்னாரு ஏன் போட்டி நிபந்தனை என்ன நிபந்தனை என்ன யாரு வில்லை வளைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பொண்ணு ஏற்படுது அப்பத்தான் இவருக்கு வந்து ஒரு வரத்தை கொடுக்கிறாரு நீ இரும்ப தொட்டாலும் இனிமே வளையும் அப்படின்னு எதை தொட்டாலும் வளைய கூடிய தன்மை உண்டு இரும்ப தொட்டாலும் வளையும் அப்படிங்கிற தன்மையை கொடுத்ததுனால தான் பயந்து அப்பதான் கேட்டா சாமி ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லும் போது பின்னாடி யார் ஜெயந்தேன் ஜெயந்தவன் அவனுக்கு வரத்து கொடுத்தவனானு நீவே வளைச்சு வச்சுன்னு உனக்கு பொண்ணு கிடையாது நீ ஒடிச்சிடான்ட்ட அப்ப ஒடிச்சவனுக்கு சிறப்பா வளைச்சவனுக்கு சிறப்பான யாருக்கு சிறப்பு யாருக்கு சிறப்பு ஒடிச்சவனுக்கு தான் சிறப்பு அதனாலதான் வளைக்கக்கூடிய வில்லை ஒடித்தான் ராமன் சொல்லி சுதாரிப்புன்னு ஒண்ணு இருக்கணும்ல இது விஷயம் உங்களை மாதிரி அப்படி வந்து நின்னுக்கிட்டு எதுக்கு மான பிடிக்கிறதுக்கு ஒரு தேடுதல் இருக்கணும் அது அப்படி இல்ல வேட்டைனா சாம பேத தானம் என்ன எனக்கு எத்தனை எப்ப பிடிக்கணும் இங்க பாருங்க நீங்க சொல்லித்தான் பிடிக்கணும் அவசியம் எனக்கு இல்ல அப்ப நீங்க என்னைய தேடி வந்திருக்க கூடாது எதுக்கு நீங்க சொல்லித்தான் பிடிக்கணும்னா அப்ப இந்த பிரச்சனையை நீங்க ஏன்ட்ட கொண்டு வந்திருக்க கூடாது குட்டி இருக்கு தனியா பிடிச்சிட்டு போக வேண்டியதானே நல்லா புரிஞ்சுங்க முதல்ல சாம கேட்கறேன் என் குட்டி வந்திருக்குன்னு சொல்றேன் நீங்க என்ன செய்யணும் மறுக்க கூடாது குட்டி கொடுங்கன்னு சொல்லணும் அதை விட்டு விட்டு பேதமனா போய் சொல்லுவது அப்பா அருள் டே இந்த குட்டி அந்த அம்மா மறுக்கிறாங்கன்னு சொல்லணும் சரி அதை விட்டு விட்டு தானம் பண்ணா வேணுமா உங்களுக்கு குட்டி வேணும் வச்சுங்க நான் போயிட்டு போறேன் அது மதார்த்தமா கொடுப்பது அவ தண்டம் பண்ணா அடி உதவுது அனந்தி உதவ மாட்டான் கடைசியில் அடிச்சோம்னா குட்டி தானா வழியில வந்துடும் இது விஷயம் வள்ளியம்மா நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட பேசாதீங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் இரவு மாட்டுல பாலுகிறப்பேன் நான் அப்படி இல்ல கால மாட்டுல பாலுகிறேன் கொடுமையாருக்கு மேல ஒத்துல கறப்பதில்லை அது தானா வருவது அதுவா கறந்துக்கிறது
என்ன அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. இவன் சொல்றானே உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? சரி, அது எப்படி கறக்கலாம்? முடியுமா முடியாதா? முடியாது. நான் முடியுங்கறேன். சத்தியமா முடியாது. முடியுன்னு காரணம் காட்டிட்ட? முடியாதுங்கறே அப்ப என்ன காரணம் காட்டு? முடியுன்னு காரணம் காட்டியா குட்டி கொடுத்துறீங்களா? உங்களால முடியாதுங்கறேன். ஆஹ், போட்டி நிபந்தனை என்ன? முடியும்னா கொடுக்க முடியுமா கேக்குறேன். எங்க சொல்லுங்க பாப்போம். வீட்ல மாடு வச்சிருக்கீங்களா? இருக்கு. கன்று போட்டிருக்கா மாடு? போட்டிருக்கு. பால் கறப்பீங்களா? கறக்கறத நான் பாத்துர்க்கேன். நீங்க கறந்த மாதிரி தெரியல. ஆமா, நான் சாப்பிடுறதோட சரி. நல்ல வேளை குடுத்து வச்சா இல்லீங்கல்ல. சாப்பிடுறதோட சரி, இந்த வேளை பாக்குறது இல்ல. அப்ப கறப்பீங்களா? பாலு பாந்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். யாரு கறக்கும் போது? பெரியவங்க கறப்பாங்க. பாத்திருக்கேன். எந்தெந்த நேரங்கள்ல கறப்பாங்க? ரெண்டு நேரம். எந்தெந்த நேரம்? ஒன்னு காலை நேரம், இன்னொன்னு மாலை நேரம். எப்ப கறக்கலாம்? ரெண்டு நேரம். காலை நேரத்துல கறக்கலாம், மாலை நேரத்துல கறக்கலாம். காலையில கறக்கலாம்ல? ஆமா, விடிஞ்ச உடனே காலையில கறப்போம். எதுல கறப்பீங்க? தன்னுடைய பிள்ளைக்காக ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்கும் இல்லையா? அப்ப
நாங்க என்ன செய்யணும் தெரியுமா இது எங்களுக்கு வேண்டாம் அப்படினா நாங்க கண்ணுக்குடி குடிக்கணும்னு விட்டுருவோம் சரி எங்களுக்கு தேவைப்படுது அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கறனால மறுபடியும் இழுத்து அந்த கண்ணுக்குடியை கட்டிட்டு நாங்க என்ன செய்யணும் தெரியுமா அந்த பாலை கறந்து கொண்டு போய் நாங்க அபிஷேகம் பண்ணுவோம் இப்போ நான் கேக்குறேன் கண்ணுக்குடி போய் வாய் வச்சிருச்சுல ஆமா வாய் வச்சதுக்கு அப்புறம் தானே பால் கறக்குறோம் ஆமா அப்ப கண்ணுக்குட்டி வாய் வச்சது எச்சில் பால் தானே அப்ப அந்த எச்சில் பாலை கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணலாமா பண்றமா இல்லையா எல்லா தெய்வங்களுக்கும் பண்றோம் அப்ப எச்சிலே கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஏதா இப்ப கை தட்டினீங்க ஏன் தட்டினீங்க என்ன நான் உண்மையே சொன்னேன் அந்த ஏத்துக்கிட்டாங்க தட்டினாங்க உங்களுக்கு மட்டுமே தட்டிக்கிட்டு இருப்பாளா சரிதானா சரிதான் நான் சொன்னது சரிதான் பால் போய் கன்று வாய் வச்சிருச்சுன்னா எச்சு தானா நீங்க மாடு வச்சிருக்க வீட்டுல சரி குறுக்கு விசாரணை பண்ணலாமா ஏங்க இது வள்ளி திருமண நாடகம் இதெல்லாம் வக்கீல் வாத மாதிரி குறுக்கு விசாரணை பண்றீங்கறியா இதெல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணல அதா வீட்ல மாடு இருக்கா பால் கறந்திருக்கீங்களா சரி பால் கறக்க போகும்போது இப்ப அம்மா சொன்ன வார்த்தை என்ன கலிபியாச்சனா சுத்தமா அசுத்தமா கலிபியாச்சனா சுத்தம் தான் கலவலையா எச்சில் இப்ப மாடு வச்சிருக்கீங்க பால் கறக்க போறீங்க பால் கறக்க நேரத்துல கையில என்னென்ன பொருள் கொண்டு போவீங்க செம்பு செம்புக்குள்ள என்ன இருக்கும் தண்ணி அது எதுக்கு அப்புறம் விளக்கெண்ணெய் அத விளக்கெண்ணெய் விட்டுருவோம் விளக்கெண்ணெய் ஏன் விளக்கெண்ணெய் மட்டும் விடுறியா அதான் வேணாண்டு எல்லாம் கொண்டு போனா எல்லாத்தையும் தான் சொல்லணும் அது கடைசியில வராதுன்னு பிடிச்சி விளக்கெண்ணெய் பிடிச்சிட்டு மண் வெட்டி தர வருது அது வேற விஷயம் தண்ணி கொண்டு போறீங்களே ஆமா அந்த தண்ணி எதுக்குமா அது வந்து அந்த மாட்டோ மடுவை கழுவுறதுக்காக கழுவியாச்சுனா சுத்தமா சுத்தமா கழுவியாச்சுனா சுத்தம் தான் அப்புறம் எப்படி எச்சிங்கிறீங்க உங்களுக்கு நிறைய சரக்கு இருக்கும் போல தெரியுது வேணுமா இல்ல எங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சரி நீங்க தெளிவான ஒரு இன்னைக்கு புதுக்கோட்டையில சிறந்த பேச்சாளி ஒரு பாடகி அப்படின்னே ஒரு சிறப்பு இருக்கு நான் இல்ல வரல ஆசீர்வாதம் நிச்சயமா ஆமா உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அது இருக்கறதுனால எங்க சங்கத்துக்கு பெருமையும் கூட ஆமா ரொம்ப மகிழ்ச்சி அதுக்காக விட்டு போயிட மாட்டேன் அதுக்கா அது எப்படி மேடைக்கு வாய் வயிறு
பேசும் புள்ள நம்பி மன்னன் வளர்த்த புள்ள ரொம்ப நாணயமா பேசும் புள்ள வந்தா புடிச்சு நீங்க பல்லாக சேவனையா படுத்துக்கலாம் பாக்கதானே நிறைய கொண்டு போனா அது ஆளுக்கு ஒரு வேலையா பாக்கும் நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் போயிருது அதுக்கு நானா கிடைச்சே உங்களுக்கு நீங்க தான் கிடைச்சீங்க என் காவலா கிடைச்சிச்சுன்னு கேக்க சொல்றேன் சரி இந்த மானம் முதல்ல எத்தனை வயசுல பாத்தீங்க 5 வயசுல இப்போ அதுக்கு என்ன வயசு 13 ஆக போகுது இதுக்கு இடையில பாத்திருக்கீங்களா இடையில இன்னும் பார்க்கல 5 க்கும் 13 க்கும் இடைப்பட்ட காலத்துல பார்க்கல இல்லையா அப்படினா அந்த மானுக்கு ஒரு சில அடையாளம் இருக்குல தெரியுமே தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம்
Oh,
மாமரத்து பூவடுத்தி மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் கொடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே மாமரத்து பூவடுத்தி மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழல் கொடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புதுமாடகம் பருவ
வேண்டும் ஏற்கனவே நீங்க தெய்வ யானை திருமணம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இரண்டாம் தரமாக தான் வர போறேன் சரி தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும் மக்கள் எல்லாரும் அழைக்கும் பொழுது வள்ளி என்ற என்னுடைய பெயரை முன்னால் வைத்து வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியராக இந்த உலகத்திற்கே காட்சி தர வேண்டும் முருகா வாழ்க வளமோடு இன்பம் பெருகம் இன்று முதல் வள்ளி தெய்வன சமேத சுப்பிரமணியர் என்று இந்த வையகத்தில் வாழ்கின்ற மக்கள் அழிப்பதற்கு வாய்ப்பு ஏந்திருப்போம் அப்படி ஆறுதரை மாலை கொடுங்க முழங்கண்டி மேலவாதியம் கள்ளம் இல்லாமல் வரும் அடியவர்க்கு இதுவரை